யோட்டோ கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஓஷன் ஸ்ப்ரேயோட சீஃப் செஃப் மிஸ்டர் அசோக்கனோட ஆம்லெட் ஃபிங்கர்ஸ். கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் குக் வித் செஃப் சப்போர்ட்டட் பை ஓஷன் ஸ்ப்ரே. ஆம்லெட் ஃபிங்கருக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: 12 முட்டை, அனியன் 25 கிராம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, டொமேட்டோ 1 சாப் பண்ணி வச்சுக்கோங்க, கிரீன் சில்லி 10 கிராம், கொத்தமல்லி, சால்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், மைதா 50 கிராம், ஒயிட் பிரெட் கிரம்ஸ் ரெடிமேடாக கிடைக்கும் 200 கிராம்ஸ், அப்புறம் ஆயில் 100 ml. ஸோ முதல்ல நம்ம 10 முட்டையை உடச்சி அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற அனியன், பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெப்பர், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆம்லெட்க்கு எப்படி நீங்கள் பீட் பண்ணுவீங்களோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்குங்க. ஸோ இந்த மிக்ஸை ரெடி பண்ண உடனே ஒரு பேன் எடுத்து 100 ml ஆயில் போர் பண்ணி அது ஹீட் ஆன உடனே இந்த எக் மிக்ஸை ஃபுல்லாக அதில் கொட்டுங்க. ஸோ இது ஆம்லெட் மாதிரி அப்படியே விட்டுறக்கூடாது, நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ண தான் வந்து அந்த திக்னஸ் நல்லா வரும். ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி இதை கட் பண்ண போகிறோம். ஸோ திக்காக இருந்தால் தான் அதை ஃப்ரை பண்ண முடியும். ஸோ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இது ரெண்டு பக்கமும் குக் ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு சூடு ஆறின உடனே இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைச்சிரும். இந்த ஸ்கொயரை வந்து இப்போ ஈவனாக ஃபிங்கர்ஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஆம்லெட் ஃபிங்கரை வந்து மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணி ஃபைனலாக பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு கோட் பண்ண போகிறோம். இந்த க்ரம்ஸ் நல்லா அதில் கோட்டார மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கடாயில் வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆம்லெட் ஃபிங்கர்ஸை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றா பொறுமையாக போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே திருப்பி விடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆயில் பபிள்ஸ்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஃபுட்டு வந்து ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். சூடான ஆம்லெட் ஃபிங்கர் தயார். இதை வீட்டில் வந்து 3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா அப்படியே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரெசிபியை. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.